வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள். சுவால்மை நண்பா நண்பிகள் பிறகுகளுக்கு தமிழர்கள். ஓகே கைஸ், இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு வளருது, சில பேர் கிரிஞ்சு பண்ணி வளருது. நம்ம லைக் அம்ரதா சாஜி, அமலா சாஜி, இன்னும் நிறைய பேர் ஃபேமஸான அர்ஃபின்னு, அப்புறமா அவங்க இவங்க நல்லா சொல்லுவோம். ஆனா அட்லீஸ்ட் இவங்க கொஞ்சம் கிரிஞ்சோ காமெடியோ இல்லை அவங்களோட திறமையை வச்சு கொஞ்சம்னாச்சும் பண்றாங்க. ஆனா இதை விட மோசமானவங்க, நாங்க இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு நம்ம இது ஒரு ஃபன்னியா பேன்றதை இவங்க கிரிஞ்சுன்றோம். ஆனா ரொம்ப கிரஞ்சில் ஒரு கேவலம் அப்படியே அன்ஈஸியா ஃபீல் ஆகிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒரு ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரோ இப்போ டிஸ்பிளே மேல வரும். இந்த திபானா வித் ராம் வால்கன் இருக்குது, இன்னொன்று அந்த பொண்ணுது பூஜா ஃபேமிலின்னு ஒன்று. சீ கேவலமா இருக்குங்க. அந்த அந்த ஐடியை ரிப்போர்ட்டே பண்ணிடலாம். ஆனோட நிறைய பேர் ரிப்போர்ட்டே பண்ண நல்லா இருக்கும். சின்ன பசங்க யாருன்னா பாத்துறாங்கன்னா கெட்டே கெட்டுருவானுங்க. அவ்வளோ கேவலமா அந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டலான்றதுக்கு எனக்கு கேவலமாகுது. நம்ம சேனல்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான இது வரக்கூடாதுன்னு தோணுச்சு. இவ்வளோ நார்த் இந்தியன்ஸ்ல வந்து இவ்வளோ கேவலமா பண்றாங்க. நல்லா கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்றவங்களும் இருக்கிறாங்க. இதுல நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சொல்றபோது இந்த மாதிரி கேவலமான செயல் பண்ற ஐடியாலாம் பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். யூடியூப் கம்யூனிட்டி எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்னும் பெர்ஃபெக்டா கம்யூனிட்டி வந்துச்சுன்னா நிறைய இது பண்ணலாம். அந்த ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ கடவுளே, அவங்க பெற்றவங்களாம் அது எப்படி தான் இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கெல்லாம் படித்தவங்களா, இல்லை அவங்களுக்கு தெரியாம தான் இதுங்கெல்லாம் பண்ணுங்களா, இந்த மாதிரி கூத்துன்னு தெரியல. அவ்வளோ கேவலமாகுது. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி இன்றைக்கி ஃபேமஸ் ஆகலாம். அமலா சாஜி, அம்ரதா சாஜி, அப்புறமா அஃபின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்க்ரீன்ஷாட் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் லைக் கஷ்டப்பட்டு நம்ம லைக் பீட்ரு, நம்ம மாபு க்ரஷ்ஷு, நம்ம அசாரு, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. நம்ம பச்சைக்கிளி, இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்கில் கிரிஞ்சு காமெடி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கண்ணா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கஷ்டப்படாமல் அப்பியரன்ஸை வச்சு கேவலமாக சொன்ன உடம்ப காட்டின்னு அந்த பையன் கூட பண்ணாதது இதெல்லாம் பண்ணிக்கணும். அதை பார்த்து அதுக்கும் லைக் போடுறானுங்க, அதுக்கும் கமெண்ட் அடிக்கிறானுங்க, அதுக்கு ஒரு 99.8K ஃபாலோவர்ஸ். ஐயோ கடவுளே, இன்ஸ்டாகிராம் பக்கம் ஏன்டா போறேன்னாச்சு. ஏதோ கண்டென்ட் தேடுறதுக்குன்னு போயிட்டு சும்மா சர்ச் பண்ணி ஏதோ கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன், ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ கேவலமா இருக்குதா. அதுக்கு நம்மளுங்களே பரவாயில்லையே, அட்லீஸ்ட் அவங்களால முடியலன்னா கூட ஏதோ ஒரு ப்ரூஃப் பண்றதோ இல்லை அந்த மாதிரி ஹீரோயின் மாதிரி ட்ரை பண்றதோ மேக்கப் பண்றதோ கஷ்டப்பட்டு லொக்கேஷனுக்கு போய் எல்லாம் பண்றானுங்க. இவனு ஒன்னு இல்லை ஒயில ரூம் போடுறானுங்க, ரூம் கேச்சு அந்த ரூம்லயே எல்லாத்தையும் பண்ணிட்டு வீடியோ போட்டுறானுங்க. ஒன்னே ஒன்று தான் பண்ணல, மொத்த துணி அம்மனமா காட்டல, அவ்வளோதான். அந்த ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாகுது. சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா கெட்டுருவாங்க, கெட்டு குட்டி சொல்லிடுவாங்க. அப்புறமா பேரண்ட்ஸு இன்ஸ்டாகிராமே வானான்ற பேன் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமே பேன் பண்ணிவிடுங்கன்ற லெவலில் வந்துருவாங்க பேரண்ட்ஸு. அவ்வளோ சீப்பாக நார்த் இந்தியன்ஸ் ஆடுறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நார்த் இந்தியன்ஸ் தான் அந்த ரீஜனில் தான் அவங்க இருக்கிறது. சவுத் இந்தியாவில் இவ்வளோ கேவலமாகலாம் இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துடும் போல. 99.8K 1 மில்லியன் வந்துடும். இவ்வளோ சீப்பா, இவ்வளோ கேவலமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவன் பேரண்ட்ஸ் எப்படி தான் அலோவ் பண்ணுறான். நம்ம சில டோரா பூஜி பண்ணுறதே கிரிஞ்சு காமெடின்றோம். சில அப்புறமா இந்த கொரோனா டைம்லலாம் மாமன் அத்தான்றது அந்த சின்ன பையன், ஐயோ அதை விட கொடுமைங்க இதெல்லாம். இதெல்லாம் பரவாயில்ல, காமெடி ஃபன்னாக எடுத்துக்கணும்னு விட்டுருலாம். ட்ரோல் பண்ணுற, ரோஸ்டர் பண்ணுற, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன கர்மத்தை நம்ம சொல்லி காட்டுறது, அவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி டீமு அது என்னதான் ஷேவ் பண்ணுறாங்கன்னு தெரில, யாருக்கு என்ன பிடிங்கிறாங்கன்னு தெரில. அவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுங்கெல்லாம் பக்கா தற்கூறிங்க தான், அறிவில்லாத தற்கூறிங்க. ஒரு கேவலம் ஒரு லைக்ஸுக்கும் ஒரு டிஎம் கொலாபரேஷனுக்கும், அதில் வேறு த்ரெட் அக்கௌண்ட்டு வேறு இருக்குது, வீடியோ காலின்னு இன்ஸ்டாகிராம். அதுக்கு வேறு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் 80 ரூபீஸ் கொடுங்கோ, அதில் அவுத்து போட்டு நாங்கள் காட்டுறோம், நீங்கள் எல்லோரும் பாருங்கோ. விட்டா அதையும் பண்ணோம், ஆல்ரெடி எல்லாம் நடந்துங்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பண்ணுறாங்க. ஐயோ யூ யூ, அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க. சீ, பெட்ரூம்ல பண்றதை டைரக்ட் அங்கேயே போட்டு காட்டினாங்கோ. நம்ம பான் வீடியோஸ் போய் பாக்குறதுவே வேணாம், இன்ஸ்டாகிராம்லயே பாடுறது. என்னடா இப்படி கேவலமா சொல்றேன் நினைக்காதீங்க, பாக்குறோம் நினைக்கிறாங்க. எங்க ஐடி பாத்துட்டாங்களே போதும், போதும், அதுவே போதும், வேற எதுவுமே வேணாம். ஓகேங்களா, பான் வெப்சைட் தேடியே போவாதீங்க, அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தாலே போதும். அந்த லெவல்ல இருக்குது. அவங்க அப்பா அம்மாலாம் அதை எப்படிதான் பாத்துங்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க, இல்ல தண்ணி தெளிச்சு விட்டாங்களான்னு தெரியல. அவ்வளவு கேவலமான செயலுங்க, நிஜமா சொல்ற. ரிப்போர்ட் கொடுத்தோம், நானும் நிறைய பேர் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். அவ்வளவு கேவலமா கஷ்டப்படுங்க, பண்ணுங்க. இப்போ நானும் படுறேன், கஷ்டப்படுறேன், என்னால் முடியல, எவ்வளோ நான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் டிக்ரீஸும் ஆச்சு, இன்க்ரீஸும் ஆகுது. கஷ்டப்படுங்க, உங்கள் திறமைய வச்சு காட்டுங்க. அவனு அவுத்து போட்டு தான் காட்டணும்னு அவசியமே இல்லை.
பெல்லி டான்ஸ் ஆடுற பொண்ணு கஜூலுன்னு ஒரு பொண்ணுக்குது, பெல்லி டான்ஸ் ஆடுது, அதை நான் பார்த்துக்கிறேன். ஸ்டார்டிங் அப்படியே அந்த பொண்ணு ஃபுல்லு பெல்லி டான்ஸ்லேயே தான் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்போசிங் பண்ணுறது வேறு, அந்த ஒரு டான்ஸுக்கோசரம் அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயோ ஒரு இதில் இருக்குது, அது கஷ்டப்படுது. அதுவும் ஒரு வாட்டி நான் ஒரு பெரிய வீடியோவே இது போடுறேன். இந்த ஐடி பற்றி நான் ஏன் பேசணும், இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஐடிக்கெல்லாம் நம்ம என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளாக்கு ரிப்போர்ட் குத்தணும். இந்த மாதிரி எந்த ஐடியா இருந்தாலும் அது ரிப்போர்ட் குத்தணும். ஏன்னா சேஃப் இல்லை. ஏன்னா எனக்கும் மேரேஜ் இருக்குது, எனக்கும் ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, இன்னும் நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் நம்ம ஃபோன் யாரெல்லாம் வாங்கி பார்த்து இன்ஸ்டாகிராமில் சும்மா இருந்தால் ஓப்பன் பண்ணுறது கேவலமாக இருக்கும். இல்லை நம்ம பார்க்கும்போது எதனா வந்துச்சுன்னா படுக்கேவலமாக இருக்கும். ஏன்னா நாலு பேர் பார்க்குறோம், ஐய் என்னடா இது இவ்வளோ இதாகுது, அக்வர்டாகுது, ஒரு மாதிரி வேர்டாக இருக்கும். பார்க்குற நாலு இடம் நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். இன்ஸ்டாகிராமு வந்து இதை வந்து நீட்டாக இது பண்ண, இது ஒரு நீட் ஒன்று ப்ராப்பர் வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கவே கூட ஒரு 10-25 ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா இது ஐடி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களே குதிருவானுங்க. அப்போ யூடியூப் கம்யூனிட்டி வந்து போய் பார்ப்பாங்க, எதுக்கு இது இதெல்லாம் ரிப்போர்ட் குதுறாங்கோ, அங்கே ஆப்ஷன் கிடக்கும் செக்ஸுவல் வயலேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன்னா முஞ்சிச்சு, சோழி முஞ்சிச்சு கதை. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் நம்ம கிரிஞ்சு பண்ணுறவங்களே ரிப்ளோட் பண்ணோம், பிளாக் பண்ணோன்றோம். அந்த ஆனால் இவங்களால என்ன பண்ணுறோம், அவங்களா அட்லீஸ்ட் ஃபன் பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டென்ட் எடுத்து யூடியூப்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னு நம்ம சேனல்லாம் ஊற்றி முழுகிடுவானுங்க, அவ்வளோ கேவலமான. அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே காட்டிங்கிறது, அது ரொம்ப நேரம் காட்டாமல் டக்கு டக்குன்னு முடிச்சிருந்து. தெய்வசிங் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டே பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் கமிட்டி வந்து இது பண்ணணும், யூடியூப் மாதிரி ஒரு கைட்லைன்ஸை பர்ஃபெக்டாக வச்சு அதை நடத்தணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா கமெண்ட்டில் வந்து நீ வளரலன்னு சொல்லி ஒன் மத்தை இங்கே வந்து நான் ஒன் மத்தை ஒன்றும் கக்கணுன்றது அவசியமே இல்லை. என் இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இருக்குது, நான் என்னால் முடிஞ்சப்போ தான் நான் வீடியோ பண்ணுறேன். ஆனால் யூடியூப்ல நான் ரெகுலராக வீடியோ பண்ணிங்கிறேன். நான் வெயிட்டை குறைக்கணும், அது மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சுருந்தா என்னால் அதை பண்ண முடியல. நான் பண்ண போய் அது ஒரு ஃபன்னாக முடிஞ்சிச்சு, கிரிஞ்சாக போய் நான் மெட்டீரியல் ஆகிறதுக்கு கூட நான் ஆசைப்படல. நானும் கிரிஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு இல்லை. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு கேவலமாக நம்ம சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறவங்க அதிகமாக யாருமே இல்லை, என் கண்ணில் பட்ட மாதிரி. ஓகேங்களா, இவ்வளோ கேவலம், அதுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அப்போனா எத்தனை பேர் காஜி பூச்சி அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ தோட என்ன பண்ணிக்கிறேன். பை பை.